கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஒருமுறை கூட இந்த நாளின் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். சரி, இது புதிய வருடமாக இருக்கிறதுனால நான் வழக்கம் போல் சப்ஜெக்ட் கண்டினியூ பண்ணல. இந்த சண்டே மாத்திரம் இந்த வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெரிந்த வசனம்தான், ஆனால் இந்த ஆண்டில் கொஞ்சம் உற்சாகப்படுத்தும்படியாய் வெலப்படுத்தும்படியாய் இன்னும் ஆண்டுக்குள்ளே உங்களுடைய விசுவாசம் உறுதிப்படும்படியாக ஒரு சில காரியங்களை இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சரி, உபாகமம் 29வது அதிகாரம், டியூட்ரோனமி சாப்டர் 29. உபாகமம் 29வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்தவர்கள் ஒருத்தர் சத்தமாசிங்க. டியூட்ரோனமி சாப்டர் 29:9. உபாகமம் 29. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் தட் யூ மே ப்ராஸ்பர் இன் ஆல் தட் யூ டூ என்று சொல்லி வாசிக்கிறோம். தட் யூ மே ப்ராஸ்பர் இன் ஆல் தட் யூ டூ, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு. அதைத்தான் இந்த நாளில் உங்களுக்கு நான் எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். சரி, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வந்து நம்ம விரும்புகிற, நம்ம எதிர்பார்க்குற, நம்ம ஜெபிக்கிற, நம்ம கேட்குற அந்த காரியத்தை வாய்க்க செய்யணும் அப்படின்னு சொன்னால், அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், அது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வேத வசனம் சொல்லுகிற காரியங்களை இந்த ஆண்டில் நீங்களும் நானும் செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் காரியங்களை வாய்க்க செய்யும் பொழுது நம்ம சந்தோஷப்படுவோம், ஆனால் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலைன்னா, நிறைவேறலைன்னா நம்ம என்ன பண்ணோன்னா மன வருத்தம், மன சஞ்சலம், வேதனை அடைவதை நம்ம வந்து பார்க்குறோம். சரி, இந்த 2021 வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இன்னமே யாருமே எந்த ஊழியக்காரங்களும் இந்த ஆண்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லலாம் பயந்துட்டுருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, 2020 வந்து நம்ம எல்லாத்துக்குமே நல்ல ஒரு லெசனை டீச் பண்ணியிருக்கு. இப்போ ஊழியக்காரங்க வாயை திறக்கிறக்கே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களால ப்ரிடிக்ட் பண்ணுறக்க யோசிக்கிறாங்க. ஏன்னா 2021 எல்லாம் என்னென்னமோ போட்டு உருட்டி அடித்தாங்க, ஒன்றுமே நடக்கலை. அதனால் இப்போ எல்லாமே பயப்படுறாங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயங்க, இந்த 2021 நம்ம செய்கிற காரியம் வாய்க்கணும்னா, நம்ம செய்கிற காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும்னா, நம்ம ஜெபிக்கிற காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்னா, நம்ம எதிர்பார்க்குற காரியம் விரும்புகிற காரியம் நடக்கணும்னா, இந்த வேத வசனம் சொல்லுகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் என்ன பண்ணணுங்க, செய்யக்கூடியங்களா என்ன பண்ணணுங்க இருக்கணும். அதை இந்த வேதம் நமக்கு வந்து தெளிவாய் கற்றுக் கொடுப்பதை நம்ம வந்து பார்க்குறோம். சரி, இதற்கு இணை வசனம் உங்களுக்கு தெரிந்ததா? ஒரு 3 அல்லது 4 வசனத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். யோசுவா 1வது அதிகாரம், ஜோசுவா சாப்டர் 1:7-8. யோசுவா 1வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். என் தாசனாகிய மோசே, உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. 8வது வசனம். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஓகே, அந்த வேர்டிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நீ என்ன பண்ணுவாய்ங்க, நடந்து கொள்வாய் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். சரி, இந்த யோசுவா 1வது அதிகாரத்தில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மோசேக்கு அடுத்தது வந்து யோசுவா வந்து அந்த பதவி அந்த பொறுப்பில் அவர் வந்து வர்றார். இப்போ பொறுப்பில் வந்த உடனே கர்த்தர் வந்து டைரக்டாக நேரடியாக ஒரு சில காரியங்களை இந்த யோசுவாவுக்கு அவர் என்ன பண்ணுறாருங்க சொல்கிறார். நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிற இல்லைங்களா, சக்ஸஸ் வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, செழிப்பு நடக்கும்னு சொல்கிற இல்லைங்களா. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத மோசேக்கு பிறகு யோசுவா வந்தது, கர்த்தர் வந்து டைரக்டாக யோசுவாவுக்கு சொன்ன
அந்த காரியத்தை தான் இந்த இடத்துல நம்ம வந்து வாசித்தோம். சரி, இந்த ரெண்டு வசனத்தில் நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா, தேவனுடைய வாக்குறுதி, காட்ஸ் ப்ராமிஸ் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம், தேவனுடைய வாக்குறுதி. ரெண்டாவது, இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேவனுடைய வாக்கு என்று சொல்லி பார்க்குறோம், அதாவது காட்ஸ் வேர்ட் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். முதல்ல தேவனுடைய வாக்குறுதி, ரெண்டாவது தேவனுடைய வாக்கு அல்லது வார்த்தை, காட்ஸ் வேர்ட் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். மூன்றாவது, இந்த வசனத்தின்படி நம்ம வந்து பார்க்கும்பொழுது இஸ்ரவேலின் தேவனுக்கு அடிபணிந்த வாழ்வு, அதாவது கமிட்டட் லைஃப் ஆர் சரண்டட் லைஃப் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். மூன்றாவது, யோசுவாவுடைய வாழ்க்கையில் யோசுவாவுக்கு சொன்ன அந்த காரியத்தை நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது நான்காவது பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தில் இன்னும் நம்ம வந்து பார்க்கும் பொழுது அவருடைய பிரசன்னம், ஹிஸ் பிரசன்ஸ் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த அதிகாரத்தில், தேவனுடைய வாக்குறுதி, தேவனுடைய வாக்கு அல்லது வார்த்தை என்று சொல்லி பார்க்குறோம், தேவனுக்கு அடிபணிந்த வாழ்க்கை, சரண்டட் லைஃப், கமிட்டட் லைஃப். அடுத்தது பார்க்குறோம் ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னம் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். பாருங்கள், யோசுவாவுக்கு வந்து கடவுள் சொல்லும் பொழுது, இப்போது சோல்ஜர் நிறைய படைகளெல்லாம் ஆட்கள்லாம் இருக்காங்க, நீ வந்து அதனால் உன்னிடத்தில் இருக்கிறனால ஆட்களை கொண்டு நீ ஜெயிக்க போகிற, படை வலிமையை கொண்டு நீ வந்து ஜெயிக்க போகிற அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த மாதிரியான காரியங்களை யோசுவாவுக்கு டைரெக்டாக அவர் என்ன பண்ணலிங்க சொல்லலை. மாறாக, இப்போ நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீ செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த நியாய பிரமாணம் இதில் எழுதியிருக்கிற அந்த கட்டளைகளை, நியாய பிரமாணங்களை கை கொண்டு இவைகளின்படி நீ என்ன பண்ணுங்க செய், வலதுபுற இடதுபுற நீ வந்து விலகாத, இதை இரவும் பகலும் நீ வந்து தியானித்தினா நீ புத்திமானாக இருப்ப, நீ செய்வதெல்லாம் என்ன பண்ணுங்க வாய்க்கும். அப்படின்னா இந்த வசனத்தில் நம்ம வந்து என்ன பார்க்குறோம், இப்போ நம்ம உபாகம் 29:9 வாசிலிங்களா, நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும்படிக்கு இந்த கட்டளைகளின்படியெல்லாம் நீ என்ன பண்ணுங்க செய்யின்னு சொல்கிறார். இப்போ யோசுவாவுக்கு கர்த்தர் வந்து டைரெக்டாக என்ன சொல்கிறாரு, இந்த கட்டளைகளை பிரமாணங்களை விட்டு வழி விலகாத, இதை தியானி, இவைகளின்படி செய், இதை நீ வந்து கை கொள்ளு, அப்படி நீ கை கொண்டினா உன்னுடைய வாழ்க்கையில் யூ வில் பி சக்சஸ்ஃபுல் மேன்கிறார். நீ செய்வதெல்லாம் உனக்கு என்ன பண்ணுங்க வாய்க்கும். அப்படின்னா இந்த வசனத்தில் நம்ம வந்து என்ன பார்க்குறோங்க, இந்த 2021 நம்ம எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறோமோ, எந்தளவுக்கு வேத வசனத்தை தியானிக்கிறோமோ, எந்தளவுக்கு வேத வசனத்தை கை கொள்கிறோமோ, எந்தளவுக்கு வேத வசனங்களின்படி நீங்களும் நானும் நடக்கிறோமோ, அதை பொறுத்து தான் இந்த 2021 நமக்கு சக்ஸஸாக இருக்க போகுது. ஒரு வீட்டில் காட்டேஜ் ப்ரேயர் வச்சுருந்தாங்க, திடீர்னு உடனே அந்த வீட்டம்மா என்ன பண்ணாங்கன்னா, தடல் புடல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணாங்க. நம்ம வீட்லலாம் காட்டேஜ் ப்ரேயர் பண்ணால் நீங்களே எப்படி அரேஞ்ச் பண்ணுங்க, அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அரேஞ்ச் பண்ண உடனே அந்த அம்மா ஈவினிங் மீட்டிங்க்கு எல்லாம் வந்துட்டாங்க, சபையார் எல்லாமே வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த அம்மா பைபிளை தேடுறாங்க, பைபிள் கிடைக்கல. பைபிளை தேடி பார்க்குறாங்க, பைபிள் கிடைக்கல. அந்த வீட்டில் இருந்த ஒரு வேலைக்காரம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பைபிளை தூக்கி ஒளி வச்சு 2-3 ஆயிடுச்சு, அந்த அம்மா அவட பைபிள் எடுத்து. அப்போ அந்த அம்மா கூப்பிட்டு வேலைக்காரிய கண்ணாப்புண்ணான்னு திட்டினாங்களாம், பயங்கரமாக திட்டாங்க. இங்கே ஒரு பைபிளை வச்சு எங்கே பைபிள் காணும் அப்படி திட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்களா, அம்மா நான் வந்து கிறிஸ்துவங்க வீட்டுக்கு போகும்பொழுது முதல்ல செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா, அங்கே இருக்கிற பைபிள் எடுத்து ஒளி வச்சிருவோம் அப்படின்னாங்க. அதனால் இங்கே யாராவது வீட்டில் வேலைக்காரமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க, ஆமாம் எடுத்து ஒளி வச்சுருவேன். நானும் இந்த வீட்டுக்கு வந்து 3 ஆச்சு, நீ கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற, சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிற, பைபிள் வாசிக்கணும்னு, நீங்கள் இப்போ கிறிஸ்தவங்களாம் பைபிள் வாசிக்கான்னு நான் பார்த்துருக்குறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், ஜோம் பண்ணாங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ ஒரு நாள் இந்த 3 ஒரு நாள் கூட பைபிள் இது தொடர்ந்து பார்த்துட்டு நான் தான் எடுத்து என்ன பண்ணிட்டேன் ஒளி வச்சுட்டேன். அந்த அம்மாவுக்கு பயங்கரம் என்ன ஆயிடுச்சுங்க, போக மாதிரி. அப்போ இன்றைக்கி உங்கள் வீட்டில் காட்டேஜ் பிரேயர் ஜபக்கூட்டம் நடத்துனால தான் நீ பைபிள் என்ன பண்ணுற, தேடிக்கிற, இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேங்க, தேடி இருக்க மாட்டேன். இப்படி 2021 இருந்தால் இப்படி இல்லை, இப்படி தான் ஆகு. லிசன் கேர்ஃபுல்லி, தேர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ், தேர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ். இந்த 2021 நீங்கள் செய்கிறது வாய்க்கணுமா, முகமூடி எடுத்துருங்க, ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது, எடுங்க பேசுங்க. இந்த 2021 நீங்கள் செய்கிறது சக்ஸஸ் ஆகணுமா, பேசுங்க. நீங்கள் செய்கிறது வாய்க்கணுமா, ஜெபிக்கிறது உங்களுக்கு நிறைவேறணுமா, வசனத்தை தியானிங்க, வேதத்தை வாசிங்க, அதை கை கொள்ளுங்க, அதன்படி நடங்க. தேர் இஸ் நோ ஷார்ட்கட், தேர் இஸ் நோ எனி அதர் வே. வேறு
வேற குறுக்கு வழி ஷார்ட்கட் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ யோசுவாக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பா நான் என் வாக்கை கொடுத்துட்டேன், நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோட கூட என்ன பண்ண போகிற, இருக்க போகிற, நீ பலங்கொண்டு தினமனதாரு, கலங்காத திகையாத, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் நான் உன்னோடு கூட என்ன பண்ணுற, இருக்கிற வர்ற. ஆனால் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரியக்கூடாது. நீ வலது புறம் இடது புறம் என்ன பண்ணக்கூடாது, சாயக்கூடாது. இதில் எழுதி இருக்கிறவர்கள் எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி மாத்திரம் நீ இதையெல்லாம் செஞ்சினா யூ வில் பி எ சக்சஸ்ஃபுல் மேன் இல்லைங்களா. அதைத்தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். அச்ச உபாகம் 29:9 வாசித்தோம், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு இல்லைங்களா, இந்த கற்பனைகள் இந்த கட்டணைகள் எல்லாம் நீ கை கொண்டு செய்தினா, யோசுவாக்கு கர்த்தர் சொன்னது போல் இந்த ஆண்டில் நம்ம வந்து செய்யும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாருங்க, வாய்க்க செய்கிற தெய்வமாய் அவர் என்ன பண்ணுறாருங்க இருக்கிறார். சரி, அடுத்த இணை வசனம் இன்னொன்று, உபாகமம் 17:17 டியூட்டரோனமி சாப்டர் 17, உபாகமம் 17:18-19 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 17 டியூட்டரோனமி 17 இந்த நியாய பிரமாணத்தில் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்யத்தக்கதாக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அப்படின்னு இந்த இடத்துல என்ன பண்ணாருங்க சொல்றார். இந்த ரெண்டு வசனம் ரொம்ப முக்கியங்க. உபாகமம் 17:18-19, அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேற்றிமை கொள்ளாமலும் கற்பனையை விற்று வலதுபுறம் இடதுபுறம் என்ன பண்ணாமலுங்க சாயாமலும், அடுத்தது என்ன சொல்றாங்க, இந்த நியாய பிரமாணத்தில் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் நீ என்ன பண்ணுங்க கை கொண்டு இவைகளின்படி செய்கிறதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இந்த 2029 நம்முடைய வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல் ஆண்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்கிற காரியம் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் தியானிக்கணும், கை கொள்ளணும், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு அதன்படியே செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் என்ன பண்ணணுங்க இருக்கணும். அதை இந்த வேதம் தெளிவாக நம்ம கற்றுக் கொடுப்பதை நம்ம வந்து பார்க்குறோம். சரி, அடுத்த இன்னை வசனம் இந்த நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்த வசனம் தான், சங்கீதம் 1 சங்கீதம் இந்த 3 வசனம், சாம்ஸ் 1 த ஃபர்ஸ்ட் 3 வெர்சஸ், சங்கீதம் 1 சங்கீதம் இந்த 3 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 3 வசனம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணுங்க, அந்த லாஸ்ட் வேர்ட் பாருங்க, வாட் எவர் ஹி டூவத் இல்லைங்களா, அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், வாட்ஸ் ஓ எவர் ஹி டூவத் சல் ப்ராஸ்பர். அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணுங்க வாய்க்குங்க, எவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்க, அது ரொம்ப முக்கியம். சரி, இந்த வசனத்தை இந்த இதை வந்து நம்ம எப்படி சொல்லாங்க, உயர்ந்தவ தாழ்ந்தவ ஏழை பணக்கார படித்தவன் படிக்காதவ அப்படி இல்லை இல்லைங்களா. தேவ பக்தி உள்ளவர் தேவ பக்தி அற்றவன் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். தேவ பக்தி உள்ளவன் தேவ பக்தி இல்லாதவன் ரொம்ப சிம்பிள். அத்த ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் தேவ பக்தி உள்ளோர் தேவ பக்தி இல்லாதோர் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்லுது இந்த சங்கீதம். சரி, இதில் நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா, இந்த வேர்டு வந்து பாக்கியவான் பிளஸ்ஸர்னு சொல்லார். சரி, நம்ம எல்லாருடைய ஆசை என்னங்க, நம்ம எல்லாம் எப்படி இருக்கணுங்க, சத்தமாக சொல்லுங்கள். பஞ்சையை அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்னார் இல்லைங்களா, என்ன சொன்னாருங்க, பிளைண்டு கொடுத்தா சர்ச்சு ஆசீர்வாதமாக இருக்குது, நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் எப்படியா இருக்குங்க, ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படி தானுங்களா. நம்மளாம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, சபிக்கப்பட்டவங்களா இருக்கணுங்களா,
அதிலெல்லாம் தெளிவாக தக்குறோம். ஆனால் பைபிள் சொல்கிறத நம்ம செய்யணும். லிசன் கேர்ஃபுல்லி, நம்ம எல்லாருக்குமே இந்த 2021 பாக்கியவானாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் விரும்புறது விருப்பப்படுறதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பைபிள் சொல்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் என்ன பண்ணணுங்க என்ன ஒன்று தெரியுங்களா? எப்பவுமே கடவுள் வந்து மனுஷனுக்கு முன்பதாக நன்மையும் வைக்கிறாரு, தீமையும் வைக்கிறாரு, ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு, சாபத்தை வைக்கிறாரு, நெருக்கமான வழி வைக்கிறாரு, விசாரணமான வழி என்ன பண்ணுறாருங்க வைக்கிறாரு. தெரிந்து கொள்வது யாருங்க? சாய்ஸிஸ் அவர்ஸ். அப்படித்தானா? இதை தெரிந்து கொள்வது யார்கிட்ட கடவுள் விடுறாரு? நம்ம கையில் என்ன பண்ணுறாருங்க? விடுறார் இல்லைங்களா? சரி, இந்த இடத்துல நிபந்தனையோடு கூட சொல்கிறார், ஒரு சில கண்டிஷனையும் சொல்கிறார் இல்லைங்களா? இதெல்லாம் கண்ணை மூடிட்டு சொல்ல பைபிளை திறக்கணுங்கிறது இல்லை. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அந்த போர்டு ரொம்ப முக்கியம். சரி, ரெண்டாவது வசனத்தில் அவர் வந்து என்ன சொல்கிறாருங்க? கர்த்தருடைய வேதத்தில் என்னவாக இருந்துங்க? இந்த ஆங்கிலத்தில் டிலைட் இல்லைங்களா, பிரியமாய் இருந்துன்னு சொல்கிறார். நான் ஒன்று சொல்லிட்டுங்களா? நம்ம கடவுளை எந்த அளவுக்கு நேசிக்கணுமோ அந்தளவுக்கு வேதத்தை அதிகமாக வாசிப்போம். ஒத்துக்கிறீங்களா? இந்த பைபிளை தொடாதீங்களா, கடவுளை நேசிக்காத ஆள்னு வச்சுங்களேன். ஆடிக்கு அமாவாசைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வரும்பொழுது தட்டி தூக்கிட்டு வர்றீங்களா, கடவுளை ஜாஸ்தி நேசிக்காதீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா என் அனுபவத்தையும் நான் சொல்கிறேன், நான் என் அனுபவத்தையும் நான் சொல்கிறேன் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்தளவுக்கு கடவுளை நேசிக்கிறோமோ, எந்தளவுக்கு கடவுளை நெருங்கி வர்றோமோ, அந்தளவுக்கு நம்ம வேதத்தை நம்ம என்ன பண்ணுவோங்க? வாசிக்கக்கூடிய கிறிஸ்தவங்களாக நம்ம என்ன பண்ணுவோங்க இருப்போம். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நான் வந்து மற்ற சபையில் கையை தூக்குங்கன்னு சொல்ல அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இங்கே உட்காந்துக்கிற உங்களுக்கு எத்தனை பேர் முழு பைபிள் ஒரு முறையாவது அட்லீஸ்ட் முழுசாக வாசிச்சிருக்க? கையில் தூக்க வேண்டாம், கையில் தூக்காதீங்க, கையில் தூக்க வேண்டாம். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எத்தனையோ வருஷம் நீங்கள் சொல்லிங்க, இந்த வருஷம் 96 ஆகுது இல்லைங்களா அந்த சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணி, நீங்கள் 30, 40, 50, 60, 70, 80, 90 இன்னும் கொஞ்ச நாளில் செஞ்சுரி அடிக்க போகிறீங்க. ஆனால் இத்தனை வருஷம் இருந்தால் இன்னும் ஒரு முறை கூட பைபிள் வாசிக்காத இருந்தால் எப்படிங்க யோசிங்க? இன்னமே ஒரு சில கிறிஸ்தவங்க வந்து ஒரு முறை கூட வேதத்தை வாசிக்காதவங்க என்ன பண்ணாங்க இருக்காங்க. அப்படி அப்போ எப்படிங்க இந்த 2021 சக்ஸஸாக இருக்கு? எப்படிங்க நம்ம செய்கிறத கடவுள் வாக்கி செய்வார்? கொஞ்சம் யோசிங்க. இந்த வேர்ட் டிலைக் இந்த வேர்ட் ஆஃப் காட் இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். அப்போது பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் யாருங்க? ஜோரா சொல்லுங்க. சரி, பாக்கியவான் அவனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? மகிழ்ச்சியான மனம் கொண்ட திருப்தியான ஒரு நிலை தான் பாக்கியவான். மகிழ்ச்சியான மனம் கொண்ட திருப்தியான ஒரு நிலையை குறிக்கக்கூடிய அந்த ஸ்டெம் தான் பிளஸ்ஸட். இதை இயேசு மலை பிரசங்கத்தில் உபயோகித்த அந்த வேர்டை நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த வேர்ட் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? மகிழ்ச்சியான மனம் இல்லைங்களா, அந்த திருப்தியான அந்த நிலையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்டெம் இல்லைங்களா? சரி, அடுத்து சொல்லிட்டு என்ன சொல்கிறானுங்க? அவன் நீர்க்கால்களின் ஓரமாக என்ன பண்ணப்பட்டுங்க? நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணுங்க? யார் செய்கிறது சொல்லுங்க? யார் செய்கிறதுங்க? வாட்ஸோ எவர் ஹீ டூவத் செல் ப்ராஸ்பர் இல்லைங்களா? அப்போ ரெண்டாவது, யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து வேத வசனத்தை தியானிக்கக்கூடியங்களா இருக்கிறாங்களோ அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட ஒரு மரத்தை போல் இருந்து, இலையுதிருக்க மரத்தை போல் இருந்து தன்னுடைய காலத்தில் கனியை தருவாங்க. அவங்க செய்வதெல்லாம் என்ன பண்ணுங்க? ஜோரா சொல்லுங்க. ஓகே, ஒரு ரெண்டு வசனத்தை இதற்கு இனியா நம்ம குயிக்காக வாசிக்கலாங்க, சத்தமாக வாசிங்க. ஜெரேமியா சாப்டர் 17:8, எரேமியா 17:8 குயிக்காக வாசிங்க. எரேமியா 17:8, அவன் சந்நீர்கள் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் ஓகே இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை சாழ்ச்சியான வருஷத்திலும் ஓகே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல் என்ன பண்ணுவாங்க? சத்தமாக சொல்லுங்கள், இருப்பான். யாருங்க? யார் இருப்பாங்க? இல்லை என்ன பாருங்கள், யார் இருப்பாங்க? 2021 சக்ஸஸாக இருக்கணுமா?
2021 நம்ம செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கணுமா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னா சும்மா இல்லைங்க இல்லைங்களா, சும்மா இல்லை. கச்சரை நம்புறது மாத்திரம் இல்லை, வேத வசனத்தை அதிகமாக நம்ம என்ன பண்ணணுங்க, வாசிக்கக்கூடிய கிறிஸ்துவங்களாம் நம்ம என்ன பண்ணணுங்க இருக்கணும். அப்போ இந்த வேர்ட் எவ்வளோ தெளிவாக சொல்லுங்க, அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்குற மரத்தை போல் என்ன பண்ணுவாங்க. பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மழை இருந்தால் தான் என்னத்தை செய்ய முடியுங்க, மழை இருந்தால் தான் என்ன செய்ய முடியுங்க, இப்படி கேட்குட்டா, தண்ணி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், விவசாயம் செய்ய முடியும், அப்படி தானுங்களா. மழை தண்ணி இருந்தால் தானே நம்ம அக்ரிகல்ச்சர் விவசாயம் செய்ய முடியும் இல்லைங்களா. ஆனால் இந்த ஊரில் எப்படி சொல்லாருங்க, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்குற ஒரு ட்ரீ மரத்தை போல் அவ என்ன பண்ணுவாங்க இருப்பான். எசேக்கியேல் 47 எசேக்கியேல் சாப்டர் 47:12 எசேக்கியேல் 47:12 வசனத்தை குயிக்காக வாசுங்க. எசேக்கியேல் 47 எப்படிங்க, நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும், அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகள் இலைகள் ஓகே அவிழ்த்தத்துக்கு மாணவிகள் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுங்க வாசிக்கிறோம். ரொம்ப சிம்பிளுங்க, ஒரு நதி ஓரத்தில் இருக்கக்கூடிய மரம் எப்படி இருக்கு, அதுதான் ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா. ஒரு ரிவர் ஓரமாக நதி ஓரமாக இருக்கக்கூடிய அந்த மரம் எப்படி இருக்குங்க, ரொம்ப செழிப்பாக இருக்குது, நல்ல கனிகளை என்ன பண்ணுங்க கொடுக்கு, எப்படிங்களா, மாதந்தோறும் புது கனிகளை என்ன பண்ணுங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த காட்டில் வளர்கிற செடிக்கு நதி தண்ணி ஓரத்தில் வளர்கிற செடிக்கு என்ன இருக்குதுங்க வித்தியாசம், என்ன பண்ணுதுங்க இருக்குது, இருக்கா இல்லைங்களா சொல்லுங்கள், இருக்கா இல்லைங்களா. அப்போ இந்த 2021 நம்முடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செய்கிறத வாய்க்கணும், நடக்கணும், நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் வேத வசனத்தை வாசிக்கணும், வேத வசனத்தை தியானிக்கணும், வேத வசனத்தை கை கொள்ளணும், வேத வசனத்தின்படி நீங்களும் நானும் செய்யக்கூடிய கிறிஸ்தவர்களாக நம்ம என்ன பண்ணணுங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆதியாகமம் 39 Genesis 39 ஆதியாகமம் 39 மூன்றாவது வசனத்தை சத்தமாக வாசிங்க. ஆதியாகமம் கச்சர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கச்சர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு, அடுத்த வசனம், யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாய் ஆக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். சரி, இந்த வேர்ட் என்ன சொல்லுங்க, ஜெனிசிஸ் ஆதியாகமம் 39:3 கச்சர் அவனோடு கூட என்ன பண்றாருங்க இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கச்சர் என்ன பண்றாருங்க, ஜோரா சொல்லுங்க, வாய்க்க பண்ணுகிறார் என்றும் யார் பார்த்தாங்க, எஜமான் யாருங்க, பார்வோன். இப்போ யோசேப் எங்க இருக்கிறாருங்க, பார்வோனுடைய அரண்மனையில் தான் என்ன பண்ணுறாருங்க இருக்கிறார். அப்போ இந்த யோசேப் செய்கிறதெல்லாம் இப்போ யார் பார்க்குறா, பார்வோன் என்ன பண்ணாருங்க பார்க்குறார். ஒன்றும் இந்த உலகத்தில் பொதுவாக இந்த ஜனங்கள் எல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா, என்னடா இவனுக்கு மாத்திரம் எல்லாம் நடக்குது நமக்கு ஊத்துதும்மா, இவனுக்கு மாத்திரம் எல்லாம் நடக்குது நமக்கு என்னங்க ஊற்றுது. இந்த ஷார்ட்கட்டில் போகிறது அதையெல்லாம் நான் சொல்ல வரல, அதை குறித்தெல்லாம் நான் டச் பண்ணல, உலகத்தை ஒரு வித்தியாசமாக பேசுவேன், நான் அப்படியெல்லாம் பேச வரல, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. இது ஒன்று கிளிசோசி புஸ்தகம் இல்லை, நாள் கணிக்கிற புஸ்தகம் இல்லை, ஜோசி புஸ்தகம் இல்லை, வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். அப்போது யோசேப்போடு கூட கத்தர் இருக்கிறத பார்வோன் பார்க்குறாரு, அவன் காரிய சித்தி உள்ள மேலுள்ள வசனத்தில் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறத பார்த்துட்டு இப்போ யோசேப்பு மேலே அவர் தயவு வைத்து அவர் என்ன பண்ணார்னா,
அவன் வீட்டில் உள்ள எல்லா காரியத்துக்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறாங்க அந்த பொறுப்பு அவனிடத்தில் என்ன பண்ணுறாருங்க தூக்கி அவர் என்ன பண்ணுறாருங்க கொடுத்ததை பார்க்குறாரு இல்லைங்களா. அப்போ பாருங்கள் இந்த யோசேப்போடு கூட யார் இருந்தா, ஜோரா சொல்லுங்க, கத்தர் இருந்தா. அப்போ யார்கிட்ட கத்தர் இருப்பார் சொல்லுங்க, யார்கிட்ட கத்தர் இருப்பார்? நீங்கள் கிறிஸ்தவ பேர் வச்சா கத்தர் உங்கள்கிட்ட கூட இருப்பாரா? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தா இயேசு கடவுள் உங்களுக்கு கூட இருப்பாரா சொல்லுங்க? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தா கிறிஸ்தவ பேர் வச்சா சொல்லுங்க கடவுள் உங்களுக்கு கூட இருப்பாரா? சர்ச்சுக்கு வரனால கத்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? என்னையா வில்லங்கமாக பேசுறீங்கிறீங்களா சொல்லுங்க? அப்படி சர்ச்சுக்கு வரனால கத்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? லிசன் கேர்ஃபுல்லி, வேத வசனம் ரொம்ப முக்கியம். நம்மளோட பிசாசுக்கு நல்லா தெரியும், ஞாபகம் வச்சுங்க. தேவன் ஒருவர் உண்டு விசுவாசிக்கிற நல்லதா, பிசாசு கூட கிட்டு 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 நடுங்கிறான். யார் முன்னாலுங்க? தேவன் முன்னால நடுங்கிறான். அப்போ பிசாசுக்கு தெய்வ பயம் இருக்குன்னு சொல்லிடலாமா சொல்லுங்க? வசனத்தை திருச்சி சொல்லிடலாமா? பிசாசுக்கு கடவுள் பயம் இருக்குது, தெய்வ பயம் இருக்குதுன்னா அப்போ பிசாசே இருக்க மாட்டானே சொல்லுங்க? அப்படி இல்லை, இந்த வேர்ட் வேத வசனம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அதனால தான் அவன் செய்கிறது எல்லாவற்றையும் கத்தர் என்ன பண்ணாருங்க, சக்ஸஸ் பண்ணார், வாய்க்க பண்ணார். இதை பார்வோன் பார்த்தார், பார்த்துட்டு அவனை விடுறக்கு மனசு இல்லை. அவன் வீட்டில் உள்ள எல்லாவற்றுக்கும் அவனை ஒரு அதிகாரியாக என்ன பண்ணிட்டாருங்க, அவனை என்ன பண்ணாருங்க, மாற்றினதை நம்ம வந்து பார்க்குறோம். இன்னும் ஒரு வசனத்தை குயிக்க வாசிங்க, ரெண்டு ராஜாக்கள், சாரி ஒன்று ராஜாக்கள், ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 1:2, ஒன்று ராஜாக்கள் 2:3-4 வாசிங்க, நம்ம ஜோம் பண்ணிடலாங்க. 1 ராஜாக்கள் 2:3-4 எப்படிங்க? நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருப்பதற்கும் கச்சர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் 4 மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை நீ என்ன பண்ணுவாயாக. தாவீது சாலமோனுக்கு அட்வைஸ் பண்ணுறார். தாவீது அவருடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கடைசியாக ஒரு சில அறிவுரைகள் அவர் என்ன பண்ணுறாருங்க சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய சூழல் வந்துருச்சு. நான் இந்த பூலோகத்தார் போகிற வழியே போகிறேன்னு சொல்கிறார் இல்லைங்களா, அதான் அந்த அவர் மறிக்க போகிறத சொல்கிறார் இப்போ இல்லைங்களா. தாவீதுக்கு அடுத்து சாலமோன் அந்த பொசிஷனுக்கு ஸ்தானத்துக்கு அவர் என்ன பண்ணுறாருங்க வர்றார். அப்போ ஒரு சில அறிவுரைகள் அவர் என்ன பண்ணுறாருங்க சொன்னார். அப்போ 5 சொன்னார், நான் அப்படியே சொல்லிடுங்க அவுட்லைன். தேவ வழியில் நீ நடன்னு சொல்கிறார் முதல்ல. 2 சொல்லும் பொழுது தேவ கட்டளைகளை நீ என்ன பண்ணுங்கள் கை கொள்ளுன்னு சொல்கிறார். 3 சொல்லும் பொழுது தேவனுடைய கற்பனைகளை நீ என்ன பண்ணுங்கள் கை கொள்ளுன்னு சொல்கிறார். 4 சொல்லும் பொழுது தேவனுடைய நியாயங்களை நீ என்ன பண்ணுங்கள் கை கொள்ளுன்னு சொல்கிறார். 5 வரும் பொழுது தேவனுடைய சாட்சிகளை நீ என்ன பண்ணுங்கள் கை கொள்ளு. இதான் அட்வைஸ். இதையெல்லாம் நீ செஞ்சினா இல்லைங்களா, இந்த முதல் பாகத்தில் நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் நீ எப்படியா இருக்கிறதுங்க, புத்திமானாய் இருக்கிறது. இதே சேம் போர்டு தான் யோசுவாவுக்கு கத்தர் சொன்னார், மறந்துடாதீங்க. யோசுவாவுக்கு கத்தர் என்ன சொன்னார், என்ன பண்ணாருங்க சொன்னார். இந்த நான் வாசித்த இந்த வசனத்தையெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் ப்ராஸ்பர் ஆர் ப்ராஸ்பரஸ்ன்னு வாசிக்கிறோம். அதனுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் ஒரிஜினல் மீனிங் என்னென்னா, டூ வைஸ்லி, டூ வைஸ்லி. நீ ஞானமாக என்ன பண்ணுங்க காரியத்தை செய்ய இல்லைங்களா. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஞானம் எப்படி வருது, எதன் மூலிமா வருது, யார் கொடுக்குறா? ஒன்றும் இல்லைங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து மார்க் வாங்கினா 10th, 2nd PG என்ன பண்ணுறீங்க இல்லை என்ன பாருங்கள். நான் முடிச்சிட்றேன்,
டென்த்தில் செகண்ட் பிஎஸ்சியில் உங்களுடைய பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே தண்ணி தெளிச்சு விட்றீங்களா? டியூஷன் வைக்கிறீங்களா இல்லையா? எங்கே பெஸ்ட்டு டியூஷன் யார் நல்லா சொல்லி கொடுக்குறா, யார் நல்லா சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறா, அங்கே தேடி போய் அங்கே அமுச்சுற பிள்ளைங்களை, அப்படி தானே? எதுக்குங்க என்ன பண்ணணுங்க? நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும், அப்படி தானே? சத்தமாக சொல்லுங்கள், படிக்கணும், அப்படி தானே? நம்ம புத்தி மாணவனுன்னா என்ன பண்ணணுங்க? பைபிள் பேதை என்ன பண்ணுதுங்க? பேதை என்ன பண்ணுதுங்க? ஒத்துக்கிறீங்களா? நம்ம கதையில் நிறைய சொல்ல டைம் இல்லை, சொல்லுங்களா? ஒன்றும் தெரியாதுன்னா கத்துற என்ன ஆக்குறாருங்க? ஞானி ஆக்குறார். நான் சொல்கிறேன், நீ உலகத்தில் பெரிய ஜீனியஸாக இருக்கலாம், ஒரு டாக்டராகவோ என்ஜினியராகவோ என்ன வேணால் நீ இருந்துக்க, பெரிய ஆஃபீஸராகவோ என்னமோ மாறிக்க, அதெல்லாம் நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வரல. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ எந்த காரியத்தில் எதை செய்தாலும் அதை சக்ஸஸ் ஆகணுன்னா வாய்க்கணும்னா வேத வசனத்தை வாசிக்காமல் தியானம் பண்ணாமல் வாழ்க்கையும் சரி பிள்ளையுடைய வாழ்க்கையும் சரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்குள்ள என்ன பண்ணாதுங்க? எத்தனை பெற்றோர் பிள்ளைங்களை அடிச்சு பைபிள் உட்காந்து வாசின்னு சொன்னாங்க? எத்தனை பேரண்ட்ஸுங்க பெற்றோர் பைபிள் தொட்டால் தானே பிள்ளைங்க பைபிள் எடுப்பாங்க? அதுதான் மேட்ரு இல்லைங்களா? நான் பைபிளை கையில் தொட்டால் தாங்க என் பிள்ளை என்ன பண்ண முடியுங்க? இப்போ இருக்கிற பிள்ளைங்கிட்ட பேச முடியல. நம்ம ஒன்று சொன்னால் அவன் ரெண்டு பேசுகிறான், நம்ம ஒன்று சொன்னால் அவன் ரெண்டு பேசுகிறான். இப்போ இருக்கிற பிள்ளைங்கிட்ட பேச முடியல, என் மைண்டு என்னால் பேச முடியல, எனக்கு ஒரு சில டைமில் தலை தெரியுது அவன் பேசுகிறத பார்த்தா, ஏன்னா அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அப்போது தே ஆர் அப்சர்விங் அஸ். மறந்துடாதீங்க, நம்ம பிள்ளைங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளை என்ன பண்ணுறாங்க? கீனாக வாட்ச் பண்ணுறான், கீனாக வாட்ச் பண்ணுறான். நம்ம பைபிள் வாசிக்காமல் நம்ம ஜோ பண்ணாமல் நம்ம காரியத்தை செய்யாமல் அவனை செய்யடான்னு அவன் செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். மறந்துடாதீங்க, நீ புத்திமானியாக நடக்கணும்னா இந்த ஆண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா வேதத்தை எந்தளவுக்கு வாசிக்கிறியோ தியானிக்கிறியோ கை கொள்றியோ அதன்படி செய்கிறியோ நடக்கிறியோ அந்தளவுக்கு கத்துற பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவாருங்க? இப்போ சொல்லுங்கள், இந்த ஆண்டு சக்ஸஸாக இருக்கணுமா? ஜோராக சொல்லுங்கள், நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கணுமா? என்ன பண்ணணும், எங்கே போகணும், எங்கே முட்டி மோதணும், யார்கிட்ட போகணும், அங்கே போனால் ஒரு வெச்சார்னா பவராக நடக்கல, கூரை பிச்சுட்டு கொட்டுன்னு நினைக்கிறீங்களா? நீ எங்கே போய் முட்டி மோதினாலும் நீ பைபிள் வாசி, நீ ஜெபம் பண்ணி, நீ தியானித்து, நீ கை கொண்டு, நீ அதன்படி நடக்காமல் அதை கை கொள்ளாமல் தெய்வ பயத்துக்குள்ளே கட்டளைக்குள்ளே கற்பனைகளுக்குள்ளே நியாயங்களுக்குள்ளே சாட்சியை கை கொள்ளினா ஒன்றும் நடக்காது. ஒத்துக்கிறீங்களா? ஜோரா சொல்லுங்கள், ஒத்துக்கிறீங்களா? இப்போ சொல்லுங்கள், சக்ஸஸாக இருக்கணுமா 2021? இதன்படி நம்ம என்ன பண்ணணுங்க? செய்யணும். எங்களை நேசிக்கிறதான எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாள் நம்முடைய சமூகத்துக்கு வர உதவி செய்தீங்க. தொடர்ந்து இந்த ஆண்டில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய ஆசன்மான கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்பொழுது கச்சருக்கு நாம் கணேசதம் 461 பாடல். ஓகே, என்னை மறவா இயேசுநாதன். கீர்த்தனையில 379. என்னை மறவா
செய்கிறோம். பயப்படாதே மலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றாலே சோற்றோ ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான் எங்கள் பரலோக தகப்பனே, இந்த புதிய ஆண்டில் இந்த சமூகத்துக்கு கடந்து வர எங்களுக்கு உதவி செய்தீங்க. இந்த முதலாம் உயிர் சேர்ந்த நாளின் ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனைக்கு நீங்கள் அழைத்து வந்திருந்த ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம், இந்த மாதம், இந்த ஆண்டு முழுவதும் அன்பாக நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும்படிக்கு இந்த வேத வசனங்களை, கட்டளைகளை, நியாயங்களை, சாட்சிகளை கை கொண்டு அவருக்கு பயந்து இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீயும் புத்திமானாய் இருப்பாய் என்று சொன்னுடைய வசனத்தின்படி இந்த நாட்களில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உடைய வேதத்தை வாசிக்க தியானிக்க உமக்குள்ள பலனடைய ஆவியானரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் அன்பான நம்முடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா வேலையில் நம்முடைய ஆசன்மான கரம் இருந்து மன விருப்பங்களை, வாஞ்சங்களை நிறைவு செய்து நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பிறந்த நாளை கண்ட கச்சிட்டிய பிள்ளைகளை தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த காணிக்கை ஆசீர்வதிங்க. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. இதற்குரிய ஆசீர்வாதத்தை ரெட்டச்சனியாய் பரலோகத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை கொடுத்து நீங்கள் நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு முறை கூட வந்திருந்த எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உண்மை உயர்ச்சி உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல மாறுதல்களை ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவின் அன்னைக்கும் சந்தோஷம் சமாதானம் இந்த நாளில் வந்திருந்து உங்கள் அனைவரோடும் கூட வர தடைப்பட்ட பிள்ளைகளோடு கூட இந்த வாரம் மாதம் ஆண்டு முழுவதும் இருந்து ஆசீர்வத்து வளர்த்துவாராக. ஆமென். வசனம் தியானிக்கையில் இதய மதில் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தை வளர்த்துவாராக. ஆமென்.